Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. தங்க பத்திரங்கள் விற்பனையை மத்திய அரசு மீண்டும் தொடங்கியிருக்கும் நிலையில் அதில் முதலீடு செய்வது லாபகரமானதா? தங்கம், தங்க பத்திரங்கள் இவற்றில் எது அதிக வருவாய் தருகிறது? விரிவாக பார்க்கலாம். தங்கத்தை முதலீட்டு நோக்கில் மட்டும் வாங்க விருப்பம் உள்ளவர்களுக்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியதுதான் தங்க பத்திரங்கள். 2015 நவம்பர் மாதம் முதன் முதலாக தங்க பத்திரங்கள் விற்பனையை தொடங்கியது மத்திய அரசு. தனிநபர் ஒருவர் குறைந்தபட்சம் 1 கிராமிலிருந்து அதிகபட்சம் 4 கிலோ வரையிலான மதிப்புள்ள தங்க பத்திரங்களை வாங்கலாம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அரசிடம் தந்து அப்போதுள்ள விலைக்கான தொகையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த முதலீட்டிற்கு 2.5% வட்டியும் வழங்கப்படுகிறது. தேவைப்பட்டால் 5 ஆண்டுகளில் தங்கப்பத்திரங்களை விற்று பணமாக்கிக் கொள்ள முடியும். தங்கப்பத்திரங்களை வங்கிகள், தபால் நிலையங்களில் வாங்க முடியும். ஆன்லைனில் வாங்குபவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் 1 கிராமுக்கு 50 ரூபாய் சலுகையும் வழங்கப்படுகிறது. தங்கப்பத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட 2015 நவம்பரில் 1 கிராம் 2684 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 2016 1 கிராம் 3150 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் விலை அதிகரித்து வந்திருக்கிறது. 2020 டிசம்பரில் 1 கிராம் தங்கப்பத்திரம் 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 2022 டிசம்பரில் 5409 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் விற்பனை செய்யப்பட உள்ள தங்கப்பத்திரங்களுக்கு 5611 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தங்கப்பத்திரங்களை முதன் முதலில் வாங்கிய நபர் ஒருவருக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 80 விழுக்காடு வருவாய் கிடைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பத்திர வடிவில் இருப்பதால் திருட்டு போன்ற ஆபத்து ஏற்படாது. தங்கத்தை ஆபரணமாக வாங்கும்போது அதன் தரம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் பத்திரங்கள் எலக்ட்ரானிக் வடிவில் இருப்பதோடு 999 சுத்த தங்கம் என மத்திய அரசே கூறுகிறது. தங்கமாக வாங்கினால் விலை உயர்வின் பலனை மட்டுமே அடைய முடியும். ஆனால் தங்க பத்திரங்களில் விலை உயர்வுடன் கூடுதலாக 2.5 விழுக்காடு வட்டியும் கிடைக்கும். அவசர தேவைக்கு தங்கத்தை அடமான வைப்பது போல் தங்க பத்திரங்களையும் அடமான வைக்க முடியும். தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. எனவே அவரவர் தேவைக்கேற்ப முதலீடுகளை செய்வது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. ஸ்டீட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ். நோ செயின், நோ பெயின் அண்ட் நோ ஸ்டெயின். இட்ஸ் ஆல் கெயின்.